மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராமர் கோயில் திறப்பு தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்தவும் அன்னதானம் வழங்கவும் தடை விதிக்கப்பட்டதாக நாளிதழில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்த நிலையில், கோயில்களில் வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என்றும் நாளிதழில் வெளியான செய்தி முற்றிலும் திட்டமிட்ட வதந்தியே என்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியா. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பாத்தீங்கன்னா நாளை ராமர் கோயில் திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சபட்ச நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் குறிப்பாக 40,000 கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. எனவே ராமர் கோயில் திறப்பு அன்று தமிழகத்தில் கோயில்களில் ஆனது சிறப்பு பூஜை நடத்தவும் அன்னதானம் வழங்கவும் தடை என நாளிதழில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில், நாம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, வழக்கமான கோயில்களில் நடைபெறக்கூடிய பூஜைகள் நடைபெறும் என்றும் சிறப்பு பூஜைகள் நடத்துவது தொடர்பாகவும் அதே போல அன்னதானம் ரத்து செய்யப்படும் என எந்த ஒரு உத்தரவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறிவிக்கவில்லை, அது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றுதான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வழக்கமான பூஜைகளும் அதே போல அன்னதான திட்டமும் தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஆணையர்கள் பல்வேறு அதிகாரிகள் இருந்து இது போன்ற ஒரு தகவல்கள் வெளியாகவில்லை என்றுதான் அவர்கள் மறுப்பு தெரிவித்து, நாளிதழில் வெளியான செய்தி என்பது முற்றிலும் மறுக்கப்படக்கூடிய செய்தியாக தான் எங்களால் பார்க்க முடிகிறது, நாளை திட்டமிட்டபடி வழக்கமான பூஜைகள் அன்னதானம் நடைபெறும் என்பதுதான் அவர்களுடைய தகவலாக நமக்கு முதற்கட்டமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.